வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2023 குரு வக்ர ராசி பலன்கள். இந்த வருடம் செப்டம்பர் மாத ஆரம்பத்திலிருந்து டிசம்பர் மாத கடைசி வரைக்கும் 4 மாதத்துக்கு குரு வக்ர நிலையில் செயல்படும். இதில் நவம்பர் மாதத்தில் குரு அதிவக்ர கதியும் அடைகிறாங்க. இது எல்லாமே குருவுக்கு மேஷ ராசிக்குள்ளேயே நடக்குது. தவிர இந்த முறை பார்த்திங்கன்னா குரு ராகுவோடு சேர்ந்துருக்காங்க. அப்போது குருவுக்கு இந்த அதிவக்ர காலத்தில் கிரகண அமைப்புகளும் ஏற்படுது. ஸோ இந்த வருடம் நவம்பர் மாதம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இருக்குது. அப்படி கிரகணம் பெறும்பொழுது குருவும் பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் பக்கத்திலேயே இருக்கும். தவிர குரு வக்ரகதியில் இருந்து மேஷராசியிலே சஞ்சரித்து வரக்கூடிய இந்த காலத்தில் கன்னி ராசி, துலாம் ராசி, தனுசு ராசிக்கு பார்வை பலம் கொடுக்குது. அப்போ இந்த ராசிகள் வக்ர பார்வையும் பெறுது. அடிஷ்னலாக இந்த வருடம் பார்த்திங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கரன், அப்பப்போ சந்திரனும் இவங்களோட இணைந்து இந்த வக்ர குருவோடைய பார்வை பெறுது. ஆகையினால இந்த குருவோடைய வக்ர காலத்தில் எல்லா ராசிகளுக்குமே மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். பட் இந்த வக்ர பலன் அப்படிங்கிறது ரொம்பவுமே கன்ஃபியூஷனான ஒன்று. இந்த வக்ர நிலைகள் அப்படிங்கிறது கிரகங்களுக்கு கிரகங்கள் மாறுபடும். பலன்களும் பார்த்திங்கன்னா பல விதங்களில் மாறுபடும். சிலது பார்த்திங்கன்னா தலைகீழான பலன்களை கொடுக்கும். அதாவது நல்லது செய்யக்கூடிய கிரகம் கெடுதல் செய்யும், கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் நல்லது செய்யும். இதில் ஸ்தான பலங்கள் அப்படின்னு வரும்பொழுது இதுலேயும் பலன்கள் மாறுபடும். சில கிரகங்கள் பார்த்திங்கன்னா காலநிலைகளில் நிறைய வித்தியாசங்களை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த வக்ர பலன் அப்படிங்கிறது அப்போதைக்கு அப்போதே பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழையாகவே கொடுத்துரும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அது லேட்டாக கிடைக்கும். இந்த டைம் டிஃப்ரென்ஸையும் நிறையவே ஏற்படுத்தும். ஸோ இந்த அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா சுய ஜாதக அடிப்படையிலே மாறுபடும். இப்படி சில முரண்பாடான சமாச்சாரங்கள் இல்லைன்னா நடந்ததே ரிப்பீட் ஆகக்கூடிய விஷயங்கள் ஏற்படும். சில நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிரகங்கள் ரெண்டு ராசிக்கும் இடைப்பட்ட இடங்களில் வக்ரமாகும். அப்போ அந்த கிரகம் ரெண்டு ராசிக்கு உண்டான பலன்களையும் கலந்து கொடுக்கும். அப்போ அது ஸ்தானத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கும் பொழுது அது நல்ல ஸ்தானமாக இருந்துச்சு அப்படின்னா ரெட்டிப்பு நற்பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதுவே செட் ஆகாத ஸ்தானமாக இருந்துச்சு அப்படின்னா ஆகாத விஷயமும் அப்படித்தான். ஆனால் இந்த முறை குரு மேஷ ராசிக்குள்ளேயே, அதாவது ஒரே ராசிக்குள்ளேயே வக்ரமாகி வக்ர நிவர்த்தியும் பெறுறாங்க. ஸோ இப்படி மத்திம நிலைகளில் வக்ரம் பெறும்பொழுது நிறைய ரிப்பீட்டடான விஷயங்கள் இருக்கும். அதே போல் எதிர்காலத்திற்கு உண்டான சில அறிகுறிகளையும் உண்டாக்கும். அதாவது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் இந்தந்த விஷயங்கள் உங்களுக்கு இனி இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டு போகும். தவிர இந்த முறை கிரகங்களுக்கும் குருவோடைய பார்வை கிடைக்க பெற்றிருக்கிறதுனால இதை கொஞ்சம் முக்கியமான காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். மெயினாக இந்த குரு அதிவக்ரம் பெறக்கூடிய இந்த காலத்தில் பொதுவான வகையில் நாட்டு நடப்பின் அடிப்படையில் பெருசாக நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. உண்மையிலே அந்த காலகட்டங்களில் எல்லாருமே கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும். ஏன்னா வெறுப்புகள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டே இருக்கும். நீயானானாங்கிற பிரச்சனை ஏற்படும். ஆல்ரெடி இதை தமிழ் வருட பயிற்சியிலே சொல்லியிருந்தோம். நீ வரக்கூடிய காலங்களில் மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதங்களை தான் காட்டுவாங்க. ஈகோ அப்படிங்கிறதும் அதிகரிச்சுக்கிட்டே வரும். அதற்கு தகுந்த மாதிரி தான் நாட்டுக்கு நாடு போர் நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய பொருளாதாரம் மற்றும் ரெசஷன் பிரச்சனை போன்ற உலகளாவிய பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது. உள்ளூர் நடப்புகளும் பெருசாக எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நிறைய திருட்டுகள், வாய் விட்டு சொல்ல முடியாத சம்பவங்கள். ஏன்னா மக்கள் மேலேயே மக்களுக்கு வெறுப்பும் கசப்பும் உண்டாகிட்டு இருக்குது. நான் எப்போவுமே என்னுடைய பதிவுகளில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறது கிடையாது. ஜஸ்ட்டு பலன் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுடுவேன். பட் இந்த முறை நிலை கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதெல்லாம் இப்படி தான் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ பொதுவான வகையில் கொஞ்சம் இறுக்கமான சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யும். அதிலும் குறிப்பாக அந்த அதிவக்ர காலத்தில், அதாவது நவம்பர் மாதங்களில். அதற்கு முன்னும் பெண்ணும் பார்த்திங்கன்னா புயலுக்கு முன் அமைதி, புயலுக்கு பின் அமைதி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே பொதுவான விஷயங்கள். உங்களுடைய ராசிக்கு இந்த அமைப்புகள் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னி ராசி. கன்னி ராசிக்கு இந்த வக்ர காலமானது விபரீத யோகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு முழுமையான பலனை பெறக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. ஆல்ரெடி கன்னி ராசிக்காரர்களுடைய நிலை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் கொஞ்சம் மந்தமாக போய்கிட்டு இருக்குது. அவங்களுடைய லைஃப்பில் பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸோ இல்லை டெவலப்மெண்ட்டோ எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. அவர் டெய்லி ரொட்டீன் லைஃப்பை மட்டும் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இதில் லக்ன ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு சில கன்னி ராசிக்காரர்களுக்கு சில சாதகமான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து போய்கிட்டு தான் இருக்கும். இருந்த போதிலும் எல்லா கன்னி ராசிக்காரர்களுமே மனநிலையில் உற்சாகமும் இருக்காது, அதுக்காக சோகமும் இருக்காது. ஒரு உணர்வற்ற நிலையில் எந்த ஒரு சலனமுமே இல்லாமல் என்னமோ நடக்கிறது நடக்கட்டும் போகிற வரைக்கும் போகட்டும் அப்படிங்கிற ஒரு யதார்த்த நிலையில் தான் இருந்துக்கிட்டு வரும். பெருசாக எந்த ஒரு விஷயத்திற்கும் அவங்க ரிஸ்க் எடுக்க விரும்புறது இல்லை. இருக்கிறது இருக்கிற மாதிரியே கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அவங்க இருப்பாங்க. இது வந்து அவங்களுடைய வயதிற்கேற்ப சில வித்தியாசங்கள் இருக்கவே செய்யும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 வயதிற்கு மேலே இருக்கக்கூடியவங்க இந்த விஷயங்களை ஃபீல் பண்ணுவாங்க. இதே குழந்தைகள் அல்லது இளம் பருவத்தில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சலிப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து மெனக்கெட்டு சில விஷயங்களை செஞ்சுட்டே வருவாங்க. பட் அதில் ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஆனாலும் அதை அவங்க கைவிடாமல் ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. பட் எதுலேயுமே எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் இருக்கிறது இவங்களுக்கு மனநிலையில் கொஞ்சம் சலிப்பு தன்மைகளை அதிகம் ஏற்படுத்தி கொண்டு இருக்கும். இப்போ இந்த மாதிரியான நிலைகளில் இந்த வக்ரகாலம் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு விபரீத யோகத்தை முழுமையாக செயல்படுத்தும். இந்த விபரீத யோகம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டதுலேயும் நல்லது நடந்தது, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு, நாரதர் கழகம் நன்மையில் முடியும், இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயங்களில் ரிசல்ட்டு உங்களுக்கு தேவையான ஒரு பாசிட்டிவான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது. கஷ்டப்பட்டாலும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு நிலைகள் தான். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் கன்னி ராசிக்காரங்களுக்கு அதிக ஸ்ட்ரகிளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபேமிலி ஓரியன்டான விஷயங்கள் தான், அண்ட் ஃபினான்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள். ஆல்ரெடி இந்த ரெண்டு விஷயங்களுமே கன்னி ராசிக்காரங்களுக்கு மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாத ஒரு நிலைகள் போய்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் இல்லை யாரோ ஒருத்தங்க, அதாவது ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்க ஒருத்தங்களோட சங்கடங்கள் அல்லது சலிப்புகள் போன்ற விஷயங்கள் இவங்களுக்கு தவிர்க்க முடியாத நிலைகள்லேயே இருக்கும். அது நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டு இருப்பதையும் அவங்களால பார்க்க முடியும். அப்பப்போ அந்த பிரச்சனைகளுக்கும் சங்கடங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன இடைவேளைகளை மட்டும் கொடுக்குமே அல்லாமல் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதே கிடையாது. பட் இந்த வக்ர காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களில் அந்த பாசிட்டிவான சமாச்சாரங்கள் நெகட்டிவான சமாச்சாரங்கள் ஒரு சேர வேலை செய்யும். குடும்ப உறவுகள்கிட்டையும் சரி இல்லை குடும்பம் சார்ந்த விஷயங்களையும் சரி சில இக்கட்டான சூழ்நிலைகளை பார்க்க வேண்டியதாக இருக்கும். அது பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும். அதாவது ஒரே விஷயத்தில் இது ரெண்டையுமே ஒரு சேர கொடுத்து கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் தேவையான விஷயங்களை அமைத்து கொடுத்து கொண்டும் இருக்கும். ஆனால் அது சுலபமாக உங்கள் கைக்கு வராது. பல சுத்தல்களை சுத்த விட்டுட்டு தான் உங்கள் கைக்கு வரும். உறவுகளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே முரண்பாடான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். எடுத்தோன்னே யாரும் எதுக்குமே ஒத்துக்கவே மாட்டாங்க. எதை சொன்னாலுமே அதற்கு கண்டிப்பாக எதிர்கருத்துக்கள் மாற்றுக்கருத்துக்கள் விவாதங்கள் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும் எல்லாருக்கிட்டேயுமே. ஆனால் கடைசியில் சரி என்னமோ பண்ணிங்க அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. இதை ஆரம்பத்திலே சொல்லியிருந்தால் நம்ம இந்நேரம் வேலையவே முடிச்சிருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிக்கும். ஸோ இப்படி எல்லா விதங்களையுமே ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விதத்தில் இருக்கும். பட் அது சுலபமாக கைக்கு வந்து சேராது. அதனால் கன்னி ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் குடும்ப விஷயங்கள் குடும்ப காரியங்களில் கூடுதல் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டங்களில் இது சார்ந்த விஷயங்களில் தான் உங்களுக்கு இன்வால்வ்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் விஷயங்களோ காரியங்களோ நிலையற்ற தன்மையில் அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக மாறும், நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக மாறும், இப்படி மாறி மாறி இது செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயங்களையும் வளர்த்து கொள்ளாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது அது எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அது ரொம்பவுமே குறுகிய காலத்துக்கு மட்டும்தான் இருக்க போகுது. அதன் பிறகு அது அப்படியே வேறு விதமாக மாறிடும். அதனால் இந்த காலகட்டங்களில் பெருசாக எதையும் போட்டு உங்களுடைய மனசுக்குள்ளே குழப்பிக்காதீங்க, சங்கடப்படுத்திக்காதீங்க, சஞ்சலங்களை ஏற்படுத்திக்காதீங்க. நல்ல விஷயங்கள் வரும்போது அதில் பெருசாக யாருமே எதையும் பார்க்க போகிறதில்ல. பட் சங்கடமான விஷயங்கள் வரும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடுங்க, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மைண்ட்செட்டில் இருங்க. பேச்சுவார்த்தைகளை வளர்க்காதீங்க. முக்கியமான பேச்சுவார்த்தைகள்லாம் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. ஏன்னா நிறைய கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போது சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்களுக்குள்ள சில விவாதங்கள் போய்கிட்டு இருக்கும். பாகப்பிரிவினைகள் பூர்வீக சொத்துக்கள் வகையில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது சார்ந்த
விவாதங்களை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. அது நல்ல விதமாக இருக்குது அப்படின்னா அதை பற்றி வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் அது ஒரு பஞ்சாயத்து லெவலில் போய்கிட்டு இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். இல்லைனா கொஞ்சம் நாள் கழித்து அந்த விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள். இந்த விஷயங்களில் அவசரப்படாதீங்க. அதே போல் கடன் சார்ந்த விஷயங்களும் அப்படி தான். கடன் கொடுப்பதும் சரி, கடன் வாங்குவதும் சரி, இந்த விஷயங்களும் கூடுதல் கவனம் தேவை. வாங்கும்போதும் சரி, கொடுக்கும்போதும் சரி, அது நல்லா தான் இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள்லேயே அது சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு விதமான நெருடல்களை அது உண்டாக்கும். நீங்கள் எதற்காக அந்த விஷயங்களை செய்கிறீங்களோ அதே விஷயங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக ரிசல்ட்டை கொடுத்துட்டு இருக்கும். அதனால் இந்த கடன் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருங்க. முக்கியமாக இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய கணக்கு வழக்குகள்லாம் கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க. அப்பப்போ உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாம் கரெக்டான டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கவனக்குறைவின் காரணமாக கூட சில பொருளாதார இழப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதே நேரம் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா பழைய பாக்கிகள், இந்த வராக்கடன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான தொகைகள் உங்களுக்கு வந்து சேரும். இல்லை இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் வரும். இல்லை எப்போவோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக வரும். ஸோ இந்த ஃபினான்ஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டியாக உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். இல்லைனா இந்த மாதிரியான விஷயங்களை இப்போ நீங்கள் ஆரம்பிக்க செய்யலாம். ஸோ ஃபினான்சியல் ரீதியாக இந்த மறைமுக ஆதாயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். ஸோ ஓவராலாக இந்த வக்ரக்காலம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி அண்ட் ஃபினான்ஸ் விஷயங்களில் நிதானத்தை கடைபிடிங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.